ஸ்ரீ வீத்தராகாய நமக. ஜெயின பாரதம் தொடர் எண் 34. வணக்கம் பவ்யர்களே. அரக்கு மாளிகையிலே இருந்து தப்பித்து வந்தவர்கள், அடையாளம் தெரியாத மாதிரி அந்தனர் வேடம் அணிந்தார்கள். தங்கள் உடைமைகளை எல்லாம் அக்னியிலே ஆகுதியாக சமர்ப்பித்தார்கள். நல்வினை வசத்தினாலே அந்த கோந்துவிட்டெறிந்த அரக்கு மாளிகையில் நின்று சுரங்கை வழியை உபயோகப்படுத்தி அந்த பாதையினுடைய மறுபக்கத்தை அடைந்து விரைந்து நடந்தார்கள். அத்தினாபுர எல்லையை கடந்தார்கள். அங்கே கங்கை கரையின் கரையோரத்தை வந்து சேர்ந்தார்கள். அந்த நதி வழங்கிய கவின்மிகு காட்சிகளிலே தங்களது நெஞ்சை பறிகொடுத்து அதை கண்டுகளித்துக் கொண்டு நின்றிருந்தார்கள். பவ்யர்களே, கங்கையின் காட்சியை திருவர பாவலர் சொல்வதை கேட்போமா? வீசி வரும் மணி எற்றுவதால் எழும் வெள்ளலை மேல் எழவும், வீசி வரும் மணி எற்றுவதால் எழும் வெள்ளலை மேல் எழவும், வேரோடு சாய மரங்களை வீத்திடும் வெள்ளமிகு தழவும், வீசி வரும் மணி எற்றுவதால் எழும் வெள்ளலை மேல் எழவும், வேரோடு சாய மரங்களை வீத்திடும் வெள்ளமிகு தழவும், ஆசில வாம்பல நித்தில நற்குவை அடுகுறை சேர்ந்திடவும், அம்போடு திரிடரும் பேடரும் அவைதமை ஆர்த்தழவாரிடவும், ஆசில வாம்பல நித்தில நற்குவை அடுகரை சேர்ந்திடவும், அம்போடு திரிதரும் வேடரும் அவைதமை ஆர்ப்பிழவாரிடவும், மாசிலவாகிய வெண்ணுரையே கொடு மாலமர் நீள் நதியின், மாசிலவாகிய வெண்ணுரையே கொடு மாலமர் நீள் நதியின், மண்மீடு பேரலை வானொளிர் மீனினை வாருவ போல் எழவும், மண்மீடு பேரலை வானொளிர் மீனினை வாருவ போல் எழவும், காசிலவாகிய கங்கை பெருக்கினை கண்களினால் பருகி, காசிலவாகிய கங்கை பெருக்கினை கண்களினால் பருகி, காண வரும் துயர் காண்கிலராயினர் காளையர் யாவருமே, காண வரும் துயர் காண்கிலராயினர் காளையர் யாவருமே, காளையர் யாவருமே. இவ்வாறாக தமது துயரங்களையும் மறந்தவர்களாக கங்கை கரையிலே நின்று கொண்டிருந்த அவர்கள் சிறிது நேரம் கழிய ஆற்றை கடந்து செல்கின்ற அவா உடையவர்களாக
ஒரு படகிலே ஏறி பயணமானார்கள். அந்த படகானது கங்கையின் பெரு நீர்பரப்பை தாண்டி செல்கிற போது விதியின் வசத்தினாலே துண்டிகா என்கிற ஒரு கொடிய தேவதை வசிக்கின்ற மடுவிற்குள்ளே புகுந்து விட்டது அந்த படகு. பவ்யர்களே, பட்டக்காலிலேயே படும் கெட்டக்குடியே கெடும், இது கூட முன்னோர் மொழிந்தவைகள்தான். தீவினை வயத்தினாலே பெரும் துன்பங்களுக்கு உள்ளாகி தமது நாட்டையும் நகரத்தையும் துறந்து வந்து கொண்டிருந்த பாண்டவர்களுக்கு அவர்களது நிழலை போல துயரங்கள் கூட தொடர்வது இயல்பாகிவிட்டது. தீவினை காரணமாக பிறவி சூழலிலே சிக்கி பேதுறாதவர்கள் உலகில் யார் இருக்கின்றார்கள்? முக்திக்கு காரணமான புண்ணிய பேற்றை பெற்றிருந்த போதும் தசரதனின் மூத்த புத்திரனாகிய ஸ்ரீராமன் வனவாசம் செய்யும் துர்பாகிய நிலையை அடையவில்லையா? ஓடம் திடீரென நகராமல் நின்றுவிட்டதை கண்ட தர்மன், ஏன் இந்த ஓடம் நின்றுவிட்டது என அந்த நாவிகனை கேட்டான். படகோட்டியாகிய அந்த நாவிகன் அவர்கள் அனைவரையும் நோக்கி, ஐயோ பிராமணர்களே, நான் என்னவென்று சொல்லுவேன்? நாம் அனைவரும் இப்போது பேராபத்திலே சிக்கிக் கொண்டு விட்டோமே. இந்த ஆற்றின் மடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த துண்டிகா தேவதையினுடைய இருப்பிடத்திற்கு நாம் வழிதவறி வந்துவிட்டோம். துண்டிகா என்கிற அந்த தேவதை துஷ்ட தேவதை. நம்மிலே ஒருவரை அந்த கொடிய தெய்வத்திற்கு பலியாக கொடுத்தால் அல்லது அது நம்முடைய படகை இங்கே இருந்து போக விடாது. நாம் என்ன செய்ய போகிறோம் என்று பலவாறாக கூறி ஆரட்டத் தொடங்கினான். பாண்டவரின் நிலை எப்படி இருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள். படகோட்டி கூறிய செய்தி அவர்களை கற்சிலைகள் போல உரைய செய்துவிட்டது. திடீரென்று வீமனுக்கு படகோட்டியின் மீது கட்டுக்கு அடங்காத சினம் மூண்டது. இந்த இடையூறுக்கு இவன்தான் காரணம் என்று அவன் நெஞ்சிலே ஒரு எண்ணம் தோன்றியது. என் அண்ணன் தர்மனது உத்தரவு கிடைக்குமானால் இப்பொழுதே இந்த படகோட்டியை மடுவிலே வீசி எறிந்து விடுவேன். இந்த நதியில் துள்ளித் திரியும் மீன்களை பிடித்துண்ணும் கொலைகாரனாகிய இவனை அந்த துண்டிக தேவதைக்கு பலியாக கொடுப்பதனாலே பாவம் எதுவும் நம்மளுக்கு வராது. ஆற்றின் மீன்களாவது இவனை உண்டு பசி அறட்டும் என்று மிக ஆக்ரோஷமாக கத்தினான். இந்த சொற்களை கேட்ட அந்த படகோட்டியாகிய நாவிகன் நடுநடுங்கி போனான். அவன் முகம் வெளுகி போய்விட்டது.
அந்த க்ஷணத்திலேயே தனக்கு மரணம் வந்துவிட்டது போல எண்ணி அலறத் தொடங்கினான். படகோட்டியின் நிலையை கண்ட அந்த யுதிஷ்டிரன் என்கிற அந்த தர்மன் நெஞ்சம் இளகியது. அவனை நோக்கி, அஞ்சாதே என கைகளினாலே சமிச்சை செய்துவிட்டு வீமனை நோக்கி கூறுகின்றான், தம்பி வீமா, கேட்பதற்கே அஞ்சும்படி என இந்த கொடிய சொற்களை நீ எவ்வாறு கூற துணிந்தாய்? உபகாரம் செய்தவர்களுக்கு அபகாரம் செய்ய நினைப்பவர் நரகம் புகுவது தப்பாது என்றான். வீமன் அதை கேட்டு, சகோதரரே, நீர் கூறும் உபதேசம் இருக்கட்டும், இப்போதே நடக்க வேண்டியதை பார்ப்போம். அந்த துண்டிக தேவதைக்கு நம்மில் யாரை பலியாக இட வேண்டும் என்கின்றீர்? நமது அன்னையா, அர்ச்சுனனையா, நகல சகாதேவர்களையா? அதையாவது விரைவில் சொல்லுங்கள். நெருக்கடியான இந்த நேரத்திலே நீண்ட ஆலோசனையிலே நீதிமான்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்க மாட்டார்கள். மந்திரம் நீளுமையின் வருவன அறியலாகா என்பது அரசியல் சாத்திரம் கூறும் அறிவுரை என்றோ என்று சினத்துடன் கேட்டான். அப்போது அவனுடைய அந்த மொழிகளை கேட்ட தர்மன் சாந்தமாக பேசுகிறான், தம்பி, கோபத்தை பொருள் என்று எப்போதும் கொள்ளாதே. நமக்கு உதவி செய்ய வந்தவனை ஜலதேவதைக்கு நாமே பலியாக கொடுத்தால் அதனாலே வருகிற பழியும் பாவமும் இதுவரை நாம் ஈட்டி வைத்துள்ள புகழ் புண்ணியம் அனைத்தையும் கொண்டு சென்றுவிடும். நம்மை பெற்றெடுத்த தாயை கொடுக்க நினைப்பது எவ்வளவு பெரிய துரோகம்! அதோடு பெண் கொலைப்பாவம் எத்துணை கொடியது! அர்ஜுனனை இழந்து விடலாம் என்றால் பகைவர்களிடமிருந்து நம்மை காப்பவர் அவனைத் தவிர வேறு யார் உள்ளார்கள்? இளம் குமாரர்களாகிய நகுல சகாதேவர்களை இழக்கலாம் என்றால் அந்த கொடுஞ்செயலை கனவிலும் நினைப்பது கொடும்பாவம் அல்லவா என்று கேட்கிறான். வீமன் இதற்கு உடனே பதில் உரைக்காமல் சற்று நேரம் அமைதி காத்தான், மௌனமாக இருந்தான். பிறகு புன்முறுவலுடன் தமையனை நோக்கி, அரசே, தம்பியரையோ தாயையோ பலி தருவதற்கு நீங்கள் தயாராக இல்லை என்றால் தாங்களே கங்கை மடுவிலே வீழ்ந்திட நினைக்கிறீர்களா? ஒரு வகையில் நோக்கினால் மக்கள் கேடின்றி நலத்தோடு வாழ்கிற பொறுப்பை ஏற்பவன் நாட்டை ஆள்கிற அரசன்தான். அவன்தான் மக்களுக்கு பாதுகாப்புக்கு பொறுப்பானவன் என்று அவன் வீமன் தர்மனை நோக்கி கேட்கிறான். சரி, எதிர்பாராத இந்த கூற்று தர்மனை தவிர
அந்த ஓடத்திலே இருந்த மற்றவர்களை திகிலடைய செய்தது. அவர்கள் எல்லோரும் வீமனை கேள்விக்குறியாக நோக்கினார்கள். தர்மனோ எவ்வகை தடுமாட்டமும் இன்றி வீமனை அன்புடன் பார்த்து, வீமா, நீ கூறிய இந்த சொற்கள் சாத்தியமானவை, நீதி நூல்களிலே காணப்படுபவை, மக்களுக்கு நேரும் துயரங்களை நீக்க வேண்டியது மன்னனது கடமை, அந்த வகையில் நீ சொல்லியவாறு துண்டிகா தேவதைக்கு நானே பலியாகி விடுகிறேன், அப்போதுதான் நான் என் கடமைகளை நிறைவேற்றியவன் ஆவேன். அதற்கு முன்பாக உங்களில் மூத்தவன் என்ற முறையிலே நான் சொல்லப்போவதை நெஞ்சிலே பதித்துக் கொள்வீர்களாக. எதிர்காலத்திலே அவை உங்களுக்கு நன்மை பயக்கும் என்று கூறி மேற்கொண்டு தொடர்கின்றான் அவனது அறிவுரைகளை. நாளை நாமும் தொடருவோமா? நன்றி, வணக்கம். ஜெய் ஜினேந்திரா.